கிரீட்டிங் சர்வன் நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர் ஆட்டி பாத்துட்டு வரும் இன்னைக்குன்னு இம்பார்ட்டன்ட் ஆர்டி இருக்கு அப்படிங்கிறது பசோம் சோ பார்த்தோம்னா நமக்கு ஒரு தான் இருக்கு சட்ட நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்க முன்ஜாமீன்கள் வழிவகுக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ என்ன ஒரு பின்னணியில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது ஐ மீன் சம்பாரன் அப்படிங்கிற பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா சோ அதுல கைதான குற்றவாளிகள் எல்லாமே வழக்கு விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த முன்ஜாமீன்கள் அப்படிங்கற ஒரு நடைமுறையை இந்தியாவில் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஒரு கருத்துக்களை வந்து தீர்ப்பாய்மீன் இந்த ஒரு கருத்துக்களை வந்து நீதிபதிகள் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் சிக்கி இருப்பவர்களுக்கு முன் வழங்குவது நீதி வழுவுதலுக்கு சமம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது மிஸ்கேரியேஜ் ஆகிறதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் முன் கொடுக்கிறது கொடுக்குறது அப்படிங்கறது சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்போ ஆன்டிசிபேட்ரி பெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் ஆக்சுவல் ஐ மீன் இங்கிலீஷில் சொல்லுவோம் இந்த மாதிரியான நடைமுறைகள் அப்படிங்கிறது மாத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க முன்ஜாமீன் என்பது அசாதாரணமானது கேட்கும் அனைவருக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று உறுதியாக தெரிவிக்கிறது பல வழக்குகளில் பிணை வழங்கப்படுவது ஒரு விதி என்று கூறப்பட்டாலும் முன்ஜாமீன் வழங்கப்படுவது விதியாக இருக்க முடியாது என்று கூறியிருக்கும் நீதிபதிகள் கடுமையான குற்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இடைக்கால பாதுகாப்பு வழங்குவது நீதி வலுவும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப கடுமையான குற்றங்கள் இன்டென்ஸ் கிரைம் பண்றவங்களுக்கு ஒரு கிரைம் ஆஃப் ஒரு இன்டென்ஸ் நேச்சர் இந்த மாதிரியான கிரைம்ல கிரைம் பண்ணவங்களுக்கு முன்ஜாமீன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வழங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ முன்ஜாமீன் வழங்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா இந்தந்த கேசஸ்ல கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்களை ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்கேஸ் கேஸ் நம்ம முன்ஜாமீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நிறைய மாற்றங்களுக்கு உட்படுத்துது அந்த ஒரு வழக்கையே அப்படிங்கிற சொல்றாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விசாரணை பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இது போன்ற வழக்குகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதே மாதிரி சாட்சியங்களை சிதைக்க அல்லது திசை திருப்பவும் வழிவகுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்ப எவிடன்சஸ் வந்து எவிடன்ஸ் டேம்பரிங் அப்படிங்கறது சொல்லுவாங்க நமக்கு ஐ விட்னசஸ் எல்லாம் சொல்லுவோம் அவங்களை எல்லாம் போய் மிரட்டுறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி முன்ஜாமீன் கொடுக்கறது ஆன்டிசிபேட்டரி பேல்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதை இந்தியாவில் மறுபடியும் மாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்ட கண்ணோட்டத்தோட தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நமக்கு அந்த முன்ஜாமீன் ஜுடிஷியரி ரிலேட்டடாக வந்தனால நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு ஆர்டிகலு சரிங்களா ஸோ மற்றபடி இன்றைக்கி செய்திகளில் பெருசாக ஒன்றும் இல்லை சரிங்களா நாளைக்கு டிஎன்ஏ அனலிஸ்டில் மிட் பண்ணலாம் தேங்க் யூ